மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே தங்கத்தேர் பவனியிலே அழகாய் வீற்றிருக்கும் மாதேவன் இயேசுவின் மகிமையின் தாய் நீயே மாதாவும் தேரை தூக்கி கிரிவலம் போகையிலே அம்மாவுன் மகிமையெல்லாம் வெள்ளம் போல் பெருகுதம்மா மரியே வாழு மரியே வாழு மரியே வாழு வழிமலை தாயே சேர்ந்து பாடுவோம் இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோ பௌர்ணமி இரவினிலும் அமாவாசை இரவினிலும் முதல் சனி இரவினிலும் மரியே உன் புதுமை கண்டோ மகன் இயேசுவின் நற்கருணை கருணை பவனியிலே சொல்லொன்னருள் வரங்கள் எம் மீது பொழியுதம்மா சொல்லொன்னருள் வரங்கள் எம் மீது பொழியுதம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மழைமலை தாயே வாழ்க மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமாலை போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க மாதாவ வேண்டிக்கிட்டு ஜெபமால போட்டுக்கிட்டு கால்நடையா நடந்து வந்தோம் நாங்க மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க மாதாவும் திருமுகத்தை பார்த்தாலே போதுமுங்க மனதின் கவலை எல்லாம் மறைந்தே போகுமுங்க மரியே வாழ்க மழைமலை தாயே சேர்ந்து பாடுவோம்
மேலிருந்து வரும் தூய ஆவியாரின் வல்லமையை உங்களிடத்தில் பெறுவீர்கள். உலகின் கடையெல்லை வரை எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் அவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மாலை காலை திருப்பலியிலே பங்கு பெற குடும்பமாக இணைந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வரவேற்று இப்பலியில் நமக்கு தேவையான அனைத்து பொது கருத்துக்களையும் தனி கருத்துக்களையும் இறைவன்பால் எடுத்து கூறி இறைவனின் அருளை பெற அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இப்பலியானது இறைவனுக்கு ஏற்ற உன்னத பலியாக அமைய, நம்முடைய குற்றங்குறைகளை குறைகளை போக்குகின்ற பலியாக அமைய வருந்திய உள்ளத்துடன் இறைவன்பால் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரின் ஆற்றரை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணியிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 19, வசனங்கள் 1-8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவை எவ்வாறெனில், நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுலு கேட்க அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்போது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிட நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராய் இயேசுவின் பெயரிலே திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தார். தூய ஆவிய அவர் மேல் இறங்கியது. அப்போது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கு உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூட்டத்தில் சென்று அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி
அவர்களோடு விவாதித்து அவரை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுடைய பதிலுரை, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடி போவோர். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். புகை அடித்து செல்வது போல அடித்து செல்லப்படுவர், நெருப்புகள் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லாதோர் அழிந்து போவர். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சியுடையவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர், கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நற்செய்திக்கு முன் உள்ள வாசகம். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுள்ள சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமாகே. பிரிவு 16, இறை வார்த்தைகள் 29-33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற படிப்பினை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான படிப்பினையாக இருக்கின்றது. அவர் கூறுகின்ற இறுதி வார்த்தை ஆறுதலாகவும் அது ஒரு சவால் நிறைந்த வார்த்தையாகவும் இருக்கின்றது. துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
துணிவுடன் இருக்க நம்மை இறைவன் அழைக்கின்றார். அது ஒரு அழைப்பு மட்டுமல்ல. The Lord Jesus Christ in today's gospel has invited us to be courageous because he has won over the world. Yes, he is giving this invitation and giving us all the possible necessity and the ways and means to be courageous. துணிவாக இருக்க அழைக்கும் நம்மை அவர் துணிவுடன் இருப்பதற்கு வழிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய போதனைகளையும் நமக்கு எடுத்து கூறுகின்றார். துணிவுடன் இருக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மூலமாகவும் தன்னுடைய இறப்பின் உயிர்ப்பின் மூலமாகவும் அந்த துணிவை நமக்கு காட்டுகின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, What is meant by Christian courageous? கிறிஸ்துவை சார்ந்தவன் எத்தகைய துணிவை பெற்றிருக்க வேண்டும் என்று உணர்ந்தாலே இன்றைய போதனை நமக்கு எளிதாக தெரிய வரும், அதை பின்பற்றவும் நம்மால் முடியும். மறைந்த பாப்பரசர் புனித ஆறாம் சின்னப்பர் 1968 ஒரு முக்கியமான திருத்துதுவ ஆவணமடலை உலகிற்கு கொடுத்தார். அந்த ஆவணமடலின் தலைப்பு ஹுமானே வீத்தே ஆன் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையை பற்றி ஒரு புரட்சிகரமான அதே சமயத்தில் சவால் நிறைந்த துணிச்சலோடு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான படிப்பினையை அவர் தந்தார். அதை படித்த உலகமானது அந்த திருத்தந்தைக்கு எதிராக பல வகையான இழிவு சொற்களையும் அவருக்கு எதிராக பல வகையான கண்டனங்களையும் தெரிவித்தன. Brothers and sisters, in 1968, when the Holy Father gave us the important encyclical Humanae Vitae on human life, including Christians, Catholics, many were not happy with that, the teaching given by the Holy Father. It was at that time, one of the Vatican journalists approached him, Holy Father, so many people, including our Catholics, are against you. Why have you given this kind of teaching, which is considered to be not at all practical, not at all help the humanity? அப்பொழுது திருத்தந்தை கூறிய அருமையான வார்த்தை நமக்கு இன்று துணிச்சலுடன் எவ்வாறு இருக்க முடியும் என்பதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. He said like that, I know that even before writing that I am going to face so many challenges, even within the church. எனக்கு நல்லா தெரியும், இந்த சுற்றுமடலை அனுப்புவதற்கு முன்னே எனக்கு பல எதிர்ப்புகள் வரும் என்று தெரியும். தூய ஆவியின் அருளை நாடினேன். சிலுவையிலே அறையப்பட்டு மறித்த உயிர்த்த ஆண்டவரின் அருளை நாடினேன். அந்த அருளின் வழியாகத்தான் இந்த சுற்றுமுடலை தைரியமாக கொடுக்கின்றேன் என்று கூறிய அவர் தன்னுடைய இறுதி வார்த்தையாக கூறியது இதுதான் முக்கியம். உலகிலே ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டுமென்றால் தேவையற்ற துணிச்சலை, தேவையற்ற பயத்தை கொண்டிருக்கக்கூடாது. When you want to be a true Christian in the world, don't have excessive courage and excessive fear.
எதற்காக அவர் கூறினார்? What are the constitutive elements of courage in Christian principle? அன்புக்குரியவர்களே, உண்மையான துணிச்சலின் பரிமாணங்கள் கிறிஸ்து வாழ்க்கையின் என்ன என்று பார்க்கும் பொழுது நமக்கு மூன்று அடிப்படையான கருத்துக்கள் கிடைக்கின்றன. துணிச்சலை நாம் மனப்பான்மையாக ஏற்று அதையே அணுகுமுறையாக நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் கொடுக்கும் பொழுது when you want to be courageous in attitude and the way of dealing with other people, other problems, you should have this following three important points for your consideration, reflection. The first one, விசுவாசம் இறை வார்த்தையின் மீது. நம்பிக்கை ஆண்டவரின் வார்த்தையில். Unshakable faith in the word of God. இரண்டாவது, trust in the living presence of Christ crucified and risen. நம்புகின்ற தன்மை யார் மீது? இன்றும் இருந்து கொண்டிருக்கின்ற சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்த ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மீது நம்பகத்தன்மை. விசுவாசம், நம்பகத்தன்மை எல்லாவற்றிற்கு மேலாக. மூன்றாவதாக, abandoning totally to the will of God what he wants from my life. நம்மையே முழுமையாக நிறைவாக இறைவனின் திருவிருப்பத்திற்கு அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கையில் அதை விரும்புகின்றாரோ அதை செய்வதில் இருக்கின்றது. Abandoning totally to the will of God. இந்த மூன்றையும் நாம் பார்க்கின்றோம் புனித திருத்தந்தை ஆறாம் சின்னப்பரின் வாழ்க்கையில். இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு இறந்து உயிர்த்த கிறிஸ்துவின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பகத்தன்மை எல்லாவற்றிற்கும் மேலாக. கிறிஸ்துவின் பிரதிநிதியாக திருத்தந்தையாக இருந்த பொழுது கடவுள் கொடுத்த அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே நிறைவாக அளித்த தன்மை. இத்தகைய தன்மை இருக்கும் பொழுதுதான் இறை இயேசுவில், இயேசு கிறிஸ்துவில், அன்புக்குரியவர்களே, நாம் உண்மையிலே துணிச்சல் உள்ள கிறிஸ்தவனாக இருக்க முடியும். மாறி வருகின்ற காலத்திலே நுகர்வோர், முதலாளித்துவம், சிற்றின்பம், கேளிக்கை, பொருள்நிலை கொள்கை பலவகை மத்தியிலே நம்முடைய விசுவாசமானது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது, ஏளனம் செய்யப்படுகின்றது. அவைகளை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. எனவேதான் தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது, தேவையற்ற அளவிற்கு துணிச்சலும் இருக்கக்கூடாது. இறைவன் என்னை வழி நடத்துவா. அதற்காகத்தான் இன்றைய நற்செய்தியிலே நம்பிக்கை என்ற வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்போது நம்புகிறீர்களா? அதை கேள்வியாக கேட்டபொழுது கிறிஸ்து உடனே கூறுகின்றார், காலவரும் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். ஏனெனில் அந்த நம்பிக்கை என்பது வாழ்வில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இறை வார்த்தையை முழுமையாக விசுவாசிப்பதிலும் இறந்து உயிர்த்த ஆண்டவரில் நாம் நம்பகத்தன்மையை கொண்டவர்களாக இருப்பதின் மூலமாகவும் நம்மையே நிறைவாக முழுமையாக இறை விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்று அறிந்து அதை செய்வதற்கு நிறைவாக தரும் பொழுது இத்தகைய அழைப்பு தான் உண்மையான கிறிஸ்துவ அழைப்பு. இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கூறுவது இதுதான். We are need of Christians who are courageous. At the same time, the courageousness should not make him something, a person could do anything independently. He should depend upon God. தேவை, துணிச்சல் தேவை. அந்த துணிச்சலானது நம்மை
என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு தவறான இடத்திற்கு அழைத்து செல்லாமல் எப்பொழுதுமே இறை நம்பிக்கையில் இருந்தால் அந்த மூன்று காரியங்களை கூறினேனே, அவ்வாறு செய்தால் நம்முடைய துணிச்சல் பொருள் உள்ளதாக இருக்கும், ஆக்கம் உள்ளதாக இருக்கும். இதைத்தான் சீடர்கள் கிறிஸ்து உயிர்த்து விண்ணேகற்றத்திற்கு சென்ற பிறகு எல்லா சீடர்களும் அப்போஸ்தலர்களும் செய்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இன்றைய முதல் வாசகத்திலேயும் பார்க்கின்றோம். புனித பவுலடியார் அதைதான் துணிச்சலுடன், தேவையற்ற துணிச்சல் அல்ல, தேவையான துணிச்சலுடன் இறை வார்த்தையை செல்லும் இடமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அற்றைய துணிச்சல் நமக்கு இன்று தேவையாக இருக்கின்றது. வி ஷுட் பி கரேஜியஸ் மீனிங்ஃபுல்லி டு லீவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கிறிஸ்டியன் பிலீஃப் அண்ட் டு விட்னஸ் இட் டு த பீப்புள் ஃபார் ஹூம் வி ஆர் கால் டு பி த சில்ட்ரன் ஆஃப் காட். லெட் அஸ் ப்ரே ஃபார் டுடே இன் அ ஸ்பெஷல் வே ஆல் த முஸ்லீம் பிரதர்ஸ் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் இடில் ஃபிட்டர் த எண்ட் ஆஃப் த ரமதான். தே ஆர் ஆல்சோ சில்ட்ரன் ஆஃப் காட் and we should feel that we are all belonging to one and the same God, and we have to live together peacefully with the same vocation to render glory to God our creator. ஆண்டவரே, அனைத்துலக இறைவான், நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக.
எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானத்துதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளும் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு, அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இம்முயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித தோமா, மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நமக்கும் திரு உடலும் திருத்தமும் நிறைய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் உங்களுக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமந்தாயிரம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருட்செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாட்டோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது. தங்கி என்றும் உங்களை வழி நடத்துவதாக. இறைவனின் அருள் துணையில் தொடர்ந்து வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாப்பு பெற ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, நீ நகரங்கள் ஊர்களில் எல்லாம் சுற்றி வந்து எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினீர். உமது வல்லமையால் நோயுற்றோர் நலமடைந்தன. கொரோனா தொற்று கிருமி பரவும் இந்நேரத்தில் எமக்கு உதவி செய்ய வாரும். உமது குணமாக்கும் அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நோய் கிருமியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் அனைவரையும் குணப்படுத்தும். தரமான மருத்துவ உதவிகளால் உடல் நலத்தை தாரும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய தடை செய்யும் பயத்திலிருந்து எம்மை குணப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக மருத்துவரே, இக்கட்டான இந்நேரத்தில் எம்மோடு இருந்தருளும். இந்நோயால் இறந்தோருக்கு நிலையான அமைதியை தாரும். நோயால் தாக்கப்பட்ட, நோயினால் மரித்த குடும்பங்களுக்கு நம்பிக்கையை தாரும். பாதிக்கப்பட்டோருக்கு பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பை தாரும். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கறையோடு பணிபுரிந்து பிரிவோக்கும் முயற்சிகளில் ஈடுபட உலகத் தலைவர்களுக்கு
ஞானத்தையும் விவேகத்தையும் தாரும். இயேசுவே எம்மை குணப்படுத்தும். ஆமென். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையுடன் பங்கு பெற்ற இத்திருப்பலியின் மூலமாக அனைத்து வரங்களையும் இறைவன் உங்களுக்கு நிறைவாக தருவார் என்ற அசைக்க முடியாத எதிர்நோக்குடன் உங்களது வாழ்க்கையை இன்று தொடர்ந்து நடத்துங்கள். இன்று மே மாதம் 25 நாள் மாலை 7:30 மணிக்கு வழக்கம்போல் மாதாவின் வணக்கமாத பக்தி முயற்சி ஜபமாலை தூய ஆவியானவருக்கு நவநாள் ஜபங்கள் செய்து இறை அருளை பெற நாம் ஒன்றாக கூட உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய பொது தனிப்பட்ட கருத்துக்களோடு நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இருக்கின்ற பின்வரும் 5 பங்குகளுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம். தரமணி, தனிக்காச்சல நகர், தெக்கலூர், தென்றல் நகர், திருமுலை வாயில். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆஃப்டர் ஹேவிங் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஹோலி யூகரிஸ்டிக் சாக்ரிஃபைஸ் த ஹோலி மாஸ் வித் ஃபெய்த், be assured that the God will grant all necessary blessing, the graces for which you offer your mass today. This evening, as usual, we have at 7:30 p.m. May devotion, rosary, Holy Spirit novena prayer. So I invite each and every one of you to join with us as one family remaining at home and praying with real faith and piety. Let us pray for our own intentions, and especially pray for the following 5 parishes of the Archdiocese: Taramani, Tanikachala Nagar, Tekkalur, Tendral Nagar, and Tirumulai Vayil. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை அருள் நிரம்பிய நாளை இறைவன் உங்களுக்கு தர உங்களை வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். Brothers and sisters, may God grant you all the necessary blessing through the day which we have begun this morning. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அன்பின்
என்னில் எழுந்திடுவாரால் எல்லா ஞானமும் ஆற்றலும் அறிவும் தந்தெமை தேற்றிடுவாராய் அளவில்லா இரக்கமும் கருணையும் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே மாட்சியும் பொறுமையும் நிறைந்த இறைவனின் திருமகன் நீயே அளவற்ற மாட்சியும் பொறுமையும் நிறைந்த இறைவனின் திருமகன் நீயே இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் தந்து உம்முடன் இணைத்திடுவாராய் இரக்கமும் கருணையும் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே அளவில்லா இரக்கமும் கருணையும் நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே பாவிகள் நாங்கள் பாவம் செய்தோம் எங்களை மன்னித்தருளும் ஓ இரக்கத்தின் ஆண்டவரே ஓ இரக்கத்தின் ஆண்டவரே அளவில்லா இரக்கமும் கரு